ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தெருக்கு விடுற அப்டேட்டோடு வந்திருக்கேன். நேத்திக்கே நம்ம சேனலில் தெளிவாக சொல்லியிருந்தோம், ரஜினி சார் இப்போ கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பந்திப்பூர்ன்ற ஒரு ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, மேன் வெர்சஸ் வைல்டுக்கான அந்த ப்ரோக்ராமில் அவர் கலந்துருக்காரு. இப்போ மோடிக்கு அப்புறமேட்டா பியர் கிரில்ஸ் கூடிய கலந்துக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டியாக இப்போ இருக்கிற இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஹேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பதில் அடி தான் நான் சொல்வேன். ஏன்னா ரஜினி சாருக்குலாம் வயசாயிடுச்சு, அவரால் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காட்டுக்குள்ளே தனி ஆளாக போயிருக்காரு. ஸோ இதில் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம்னாக்கா, ரஜினி சாருக்கு இமேஜ் இல்லை, அவருக்கு மவுஸ் இல்லை, அவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் கலந்துங்கனாக்கா, மேனஸ் வைல்டு ப்ரோக்ராமில் கலந்துனாக்கா, உலக லெவலில் ரொம்பவே செலக்டடாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் இன்றைக்கும் வேர்ல்டு லெவலில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டிஸ் தான் அவங்க எடுப்பாங்க. அப்படி பார்க்குறச்சு ரஜினி சாரை இந்தியாவிலேருந்து எடுத்துருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாருன்ற எல்லாருக்குமே தெரியும். ஸோ மோடிக்கு அடுத்து தான் ரஜினி சார் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாரு. இன்னைக்கு இந்தியா மீடியா மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பரவி இருக்கு. எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் பேச்சு. ரஜினி சார் இதில் கலந்துருக்காருன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் இந்த ப்ரோக்ராம் நடக்குதாங்க. ஸோ இன்னைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் போயிருக்காங்க. ஸோ பிரில்கள்ஸ் இதில் கலந்துருக்காரு. ரஜினி சாரை பார்த்து மிரண்டு போயிருக்காராம். ஸோ லேட்டஸ்டான தகவல் இது தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரணமாக ஒரு செலிபிரிட்டிஸ் அது இந்த வயதில் இருக்கக்கூடியவங்க இந்தமாரி காட்டுக்குள்ளார நடக்கும் போது, இந்தமாரி மேடு பள்ளம் இந்தமாரி பாறைகளில் நடக்கும் போது அவங்களுடைய அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆகிடும், அவங்களால நடக்க முடியாது, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் ரஜினி சாரோடைய அந்த எனர்ஜியை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. இவருக்கு 70 வயசுன்னு சொன்னால் யாராலையும் நம்பவே முடியாது, அப்படி இருக்கிறாரு, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காரு. நான் இந்த நிகழ்ச்சியில் பல செலிபிரிட்டிஸை பார்த்துருக்கேன், ஆனால் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே சொல்லிவிடுவாங்க, இந்த நிகழ்ச்சி ரொம்ப போராக இருக்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலன்றது அங்கே முகத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் ரஜினி சார் அப்படிங்கிறதுக்கு அப்படியே நேர்மாறாக இந்த வயதிலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காரு. அவர் நிறைய விஷயம் கற்றுக்கணுன்றதுல அவருடைய ஆட்டிடியூட்லேருந்து நல்லா தெரியுது. பல பேர் எப்படா நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் ரஜினி சாரோ இதில் என்ன இருக்குது, இதில் என்ன புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக ரொம்ப தன்மையாக பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாக வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுதான் அவருடைய தனித்துவம் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க டீம் கிட்டேருந்து இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. ரஜினி சார் கிட்ட அந்த டீம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களால் சுறுசுறுப்பாக, அதுவும் இந்த மாதிரியான அடர்ந்த காட்டுக்குள்ளார இவ்வளோ சுறுசுறுப்பாக எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் உங்களால் எப்படி நடக்க முடியுது, எப்படி நீங்கள் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ரஜினி சார் சொல்லிருக்காரு, நான் பல தர இமயத்துக்கு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஜினி சார் இமயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். ஹிமாலயாஸுக்கு அவ்வளோ பெரிய மலையை பார்த்த அவருக்கு இந்த காடெல்லாம் ஜுஜுபின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாருடைய இந்த எனர்ஜி அவருடைய ஆட்டிடியூடை பார்த்து பியர் கிரில்ஸ் மிரண்டு போயிருக்கதான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னாக்கா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, உலக லெவலில் மிரட்ட போகுது இந்த டெலிகாஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க, ஸோ ரஜினி சார் அடர்ந்த காட்டுக்குள்ளார ரெண்டு நாள் சுவாரஸ்யமான சில சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.